மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடக்கம். மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடப் போவது யார்? பாமக நிலைப்பாடு குறித்து நாளை முடிவு செய்யப்படும் என அன்புமணி ராமதாஸ் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை. ஆந்திர முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு. துணை முதலமைச்சராக பவன் கல்யாண் பதவியேற்க வாய்ப்பு. ஒடிசா மாநிலத்தின் முதல் பாஜக முதலமைச்சராகிறார் சரண் மஜி. பெண் எம்எல்ஏ உட்பட இருவர் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்வு. தக்காளி, அவரைக்காய், கத்தரிக்காய், முருங்கைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை அதிகரிப்பால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. உளுந்தூர்பேட்டை ஆட்டுச்சந்தையில் அதிகாலையிலேயே களை கட்டிய ஆடுகள் விற்பனை. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 6 கோடி ரூபாய்க்கு மேல் வாங்கிச் சென்ற வியாபாரிகள். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி சிறுமி உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் எதிரொலி. புதுச்சேரி முழுவதும் ஆய்வு செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. வாரணாசியில் பிரியங்கா போட்டியிட்டிருந்தால் மோடி தோல்வியடைந்திருப்பார். ரேபரேலி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் ராகுல் காந்தி விமர்சனம். சட்டவிரோதமாக துப்பாக்கி வாங்கிய வழக்கில் அமெரிக்க அதிபரின் மகன் ஹண்டர் பைடன் குற்றவாளி என தீர்ப்பு. தண்டனை விவரம் பின்னர் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் 25 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு. T20 உலகக்கோப்பை தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது பாகிஸ்தான். குரூப் ஏ பிரிவில் இன்று நடைபெறும் போட்டியில் இந்தியா அமெரிக்க அணிகள் பல பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.